2023-24 ஆண்டுக்கான பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருந்த சிறந்த கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை வழங்கினார். சிறந்த கைத்தறி நெசவாளர்கள் 6 பேருக்கு தலா 20 லட்சம் ரூபாயும், சிறந்த வடிவமைப்பாளர்கள் 3 பேருக்கு தலா 40,000 ரூபாயும், போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்ட இளம் வடிவமைப்பாளர்கள் 3 பேருக்கு தலா 2.5 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது. அப்போது கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி, தலைமைச் செயலாளர் ஆர் சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனமான IIT பேராசிரியர் ரவீந்திர கெட்டுவுக்கு சர்வதேச கட்டுமான பொருட்கள் அமைப்பின் உயரிய கௌரவம் வழங்கப்பட்டுள்ளது. ரயிலம் என்ற கட்டுமான பொருட்கள் அமைப்புகள் கட்டமைப்புகளுக்கான ஆய்வகங்கள் மற்றும் நிபுணர்களின் சர்வதேச கூட்டமைப்பின் கௌரவ உறுப்பினர் என்ற உயரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கான காலாண்டு விடுமுறை அக்டோபர் 6 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அக்டோபர் 7 பள்ளிகள் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளதால் அதுகுறித்த அறிவிப்பு இன்றே வெளியாகும் என தெரிவித்திருந்தார். கரூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த இ பைக்கில் தீப்பற்றி முழுவதும் எரிந்து கருகியது. கரூர் மாவட்டம் வெள்ளியணை கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது பேட்டரி இருந்த இடத்திலிருந்து புகை வந்துள்ளது. அதனால் வாகனத்தை நிறுத்திவிட்டு தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தார். அவர்கள் வருவதற்குள் பைக் முற்றிலுமாக எரிந்து கருகியது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்து கர்நாடகாவில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு குறைந்ததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 60 நாட்களுக்கு பிறகு 100 அடிக்கு கீழே சரிந்தது. தற்போது அணையின் நீர்மட்டம் 99.79 அடியாக இருந்தது. அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 20,000 கன அடியில் இருந்து வினாடிக்கு 15,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 700 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. உளுந்தூர்பேட்டை அருகே சுற்றுலா சென்ற வேன் சாலையோர மரத்தில் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உட்பட 6 பேர் நிகழ்விடத்திலேயே பலியானார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள மாம்பாக்கம் வாழைப்பந்தல் என்ற கிராமத்தைச் சேர்ந்த 20 பேர் வேனில் திருச்செந்தூர் சென்று சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது மேட்டத்தூர் என்ற கிராமத்தில் இந்த விபத்து நிகழ்ந்தது. ஓட்டுநரின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த 14 பேர் மீட்கப்பட்டு விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இனாம் ஒழிப்பு சட்டங்களின் மூலம் பட்டா பெற்றவர்களுக்கும் பட்டா பெற வருபவர்களுக்கும் நில உரிமையை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புஞ்சை நிலம் தொடர்பாக சொந்த அனுபோகத்தில் பட்டா பெற முயற்சிப்பவர்களுக்கு நில உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் பட்டா பெற முடியாமல் தவிப்பதாக ஜி கே வாசன் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்த தங்கத்தின் விலை நேற்று சவரன் 7,000 ரூபாயை எட்டியது. இந்நிலையில் இன்று சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்து 56,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 7,060 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.